வணக்கம். நம்மளுடைய சேனலில் கம்ப்யூட்டர் கோர்சஸ்லாம் கிளாஸ் எடுக்கிறோம். ஆன்லைன் மூலயமாவே கிளாஸை படிச்சுக்கலாம். சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க நேரில் வந்து சர்டிஃபிகேட் பெற்றுக்கொள்ளலாம். சர்டிஃபிகேட் ஃபீஸ் மட்டும் கலெக்ட் பண்ணுவோம். வணக்கம். எம்எஸ் வேர்டில் ஒரு சில கிளாஸஸ்லாம் நம்ம பார்க்கலாம். முக்கியமான கிளாஸஸ் பார்க்கலாம். இப்போ நான் இதில் 10th கொடுக்குறேன். இப்போ இந்த 10th கேரக்டர் பார்த்திங்கனாக்கா இந்த TH எனக்கு மேலே வரணும். அப்போ செலக்ட் பண்ணிவிட்டு ஹோமில் சூப்பர் ஸ்கிரிப்ட்னு இருக்குது, அதனுடைய ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ப்ளஸ்ஸு, இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு TH மேலே வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு H2O அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ இந்த 2 கேரக்டர் மட்டும் எனக்கு கீழே வரணும். அப்போ அந்த 2 மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஹோமில் சப்ஸ்கிரிப்டுன்னு இருக்கும், அதனுடைய ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ஈக்குவல்ட்டு, இதை கொடுத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் கீழே வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த டெக்ஸ்ட்டை அடிச்சுக்கிறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். ஹோமில் இதை சேஞ்ச் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. லோவர் கேஸ் அப்பர் கேஸ்லாம் இருக்குது. லோவர் கேஸ்னால் எல்லாமே ஸ்மால் லெட்டரில் வரும், அப்பர் கேஸ்னால் எல்லாமே கேப் லெட்டர்ஸில் வரும். கேபிட்டலைஸ்னால் ஒரு ஒரு வார்த்தையும் ஆரம்பிக்கிறப்ப ஃபஸ்ட்டு கேரக்டர்ஸ் மட்டும் நமக்கு கேப் லெட்டர் வரும். நமக்கு தேவையான ஆப்ஷனை செட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ ஷிஃப்ட் எழுத்திங்கன்னே F3 எழுத்துங்க கீபோர்டில், ஃபங்க்ஷன் கீ F3, ஷிஃப்ட் கீ எழுத்திங்கன்னே F3 எழுத்திங்கன்னா நமக்கு தேவையான ஆப்ஷன் நமக்கு மாறி வரும். அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு நீங்கள் எல்லாமே ஸ்மால் அடிச்சிட்டிங்க, எல்லாமே கேப்ஸ் வேணும்னா ஷிஃப்ட் F3 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அந்த ஆப்ஷன் தான் சேஞ்ச் கேஸ். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கனாக்கா கிளியர் ஃபார்மேட். இது நிறையா இதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. இப்போ நான் இதில் ஏதாவது எஃபெக்ட்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன், ஏதோ ஒரு ஒர்க்கு பண்ணியிருக்கேன், எனக்கு இது மாதிரி இருக்கக்கூடாது, நார்மலாக வேணும் டெக்ஸ்ட்டுனாக்கா அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கிளியர் ஃபார்மேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா நார்மல் டெக்ஸ்ட்டாக ஆகிடும். அதுக்காக யூஸ் பண்ணுறது இது. இப்போ இது 3 டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு காலமில் போயிட்டு நீங்கள் 1 வேணுமா இல்லை 2 வேணுமா இது மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இதிலே மோர் காலம்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆப்ஷன் நீங்களே செட் பண்ணுறது வரும். இப்போ உங்களுக்கு 4 வேணுனாலும் செட் பண்ணிக்கலாம், இல்லை 3 2 வேணுனாலும் செட் பண்ணிக்கலாம். நடுவில் லைன் பிரேக் வேணும், லைன் பிட்வீன் லைன் வேணும்னாலும் செட் பண்ணிக்க முடியும். கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்கன்னா இது மாதிரி லைனோட வரும். உங்களுக்கு 2 சைடுமே ஈவனாக இருக்கணும் டெக்ஸ்ட்டு அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஹோமில் ஜஸ்டிஃபைடு இந்த டெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 சைடுமே ஈக்குவலாக வரும். வியூவில் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் எதுக்காக யூஸ் ஆகுதுனாக்கா இப்போ என்னுடைய ஸ்க்ரீனில் இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இதுவே இப்போ மறைஞ்சி போகுதுனாக்கா இப்போது ஓரளவுக்கு இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற முடியும், என்னால் ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கீழே போக போக எனக்கு டைட்டில் மறையுது. டைட்டில் மறையிறப்ப என்னால் டெக்ஸ்ட்டு டைப் பண்ண முடியாது. அப்போ எனக்கு டைட்டில் எனக்கு இருக்கணும், கீழே நான் டெக்ஸ்ட்டு அடிச்சுக்கினே இருக்கணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுறதா ஸ்பிளிட் ஸ்க்ரீனு. இதை யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு இதோட ஸ்பிளிட் பண்ணிடுங்கன்னு சொன்னீங்கன்னா டாப்பில் இருக்கிறத அப்படியே நிற்கும். இப்போ நீங்கள் கீழே நெக்ஸ்ட்டு அடிச்சுக்கினே போய்க்கினே இருக்கலாம், மேட்ரு அடிக்கிறதுனா அடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த டைட்டில பார்த்துக்கினே எல்லா டேட்டாவும் நீங்கள் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது ஸ்பிளிட் ஸ்க்ரீனு. தேவையில்லைனா ரிமூவ் ஸ்பிளிட்டுன்னு கொடுத்தீங்கனாக்கா அந்த ஸ்பிளிட்டு போயிடும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் இது. டேபிளில் இந்த லேஅவுட் ஸ்க்ரீன் ரொம்ப முக்கியமானது. இப்போ இதில் டெக்ஸ்டெல்லாம் அடிச்சிருக்கோம், இந்த டெக்ஸ்டெல்லாம் சென்டர் பொசிஷன் வேணும் அப்படின்னா இங்கே ஆப்ஷன் யூஸ் பண்ணி சென்டர் கொடுத்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு ஒன்று சென்டராக வந்து நிற்கும். அதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த நேம் என் தலைக்கீழே வேணும்னா டெக்ஸ்ட்டு டைரக்ஷனை யூஸ் பண்ணி எனக்கு வேறு டைரக்ஷன் என்னால் மாற்றிக்க முடியும். இது ஆர்டர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது சார்ட்டு. இது செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஆர்டர் வேணும், நேமை வந்து ஆர்டர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அசெண்டிங்கில் கொடுத்தீங்கன்னா 1-2-3 மாடலில் வரும். இதே டிசெண்டிங் கொடுத்தீங்கன்னா தலைக்கீழே வரும், இது மாதிரி தலைக்கீழே வரும். அதுக்காக யூஸ் பண்ணுறது அசெண்டிங் அண்ட் டிசைனிங் மாடல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் டு டெக்ஸ்ட்.
இப்போ உங்களுக்கு இப்போ டேபிளர் காலமாக இருக்குது, இந்த டேபிளர் காலமே எனக்கு டெக்ஸ்டாக வேணும்னாக்கா கன்வெர்ட் டு டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கனாக்கா என்ன ஆப்ஷன் கேட்குது எனக்கு, கமா கொடுத்து வேணும் இல்லை டேபு கொடுத்து வேணும், ஏதாவது ஆப்ஷன் கமா கொடுத்து வேணும்னு நான் செட் பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டேன்னா இது மாதிரி எனக்கு கமா கொடுத்துட்டு வந்துடும், அந்த டேபிளரை தூக்கிட்டு வித் இட் வெறும் டெக்ஸ்டாகவே எனக்கு கொடுக்கும். இப்போ டெக்ஸ்ட்டை மட்டும் இது மாதிரி டைப் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இன்சர்ட்டில் டேபிளில் போயிட்டு கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேபிள்னு இருக்கும், இதை கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு என்ன இங்கே கேரக்டர் கொடுத்துருக்கீங்க, கமா கொடுத்துருக்கீங்க அப்படின்றத கமாவை மென்ஷன் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அப்படியே டெக்ஸ்டாக இருக்கிறது டேபிளாகவே மாறிடும். லேஅவுட்டில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இப்போ நார்மலாக நீங்கள் ஃபுல்லாகவே இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் டெலீட்டுன்னு எழுதிட்டிங்கன்னா டெலீட் ஆகாது. அப்படி டெலீட் ஆகணும், இது மாதிரி உங்களுக்கு டேபிளர் காலம் டெலீட் ஆகணுன்னாக்கா அதுக்கு ஆப்ஷன் தான் நீங்கள் போகணும். டெலீட்டில் டெலீட் டேபிள்னு இருக்கும், இது மாதிரி ஆப்ஷன் கொடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு டெலீட் ஆகும், நார்மலாக உங்களுக்கு டெலீட் ஆகாது. ஏதாவது ஒரு காலம் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா இதில் இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே எதை நேம் அடிச்சிருக்கீங்க, இங்கிலீஷ்னு அடிச்சிட்டிங்க, இப்போ இதுக்கு இந்தாண்டே எனக்கு தமிழ்னு ஒரு காலம் வேணும். அப்போ நமக்கு இங்கே எந்த சைடில் வேணுன்றது பிக்சராகவே கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் எனக்கு காலம் வேணும்னு கொடுத்தனாக்கா கிளிக் பண்ணிங்கனாக்கா காலம் வந்துடும். உங்களுடைய கர்சர் பொசிஷன் எங்கே இருக்குதோ அதை வச்சு தான் உங்களுக்கு ரைட் சைடாக லெஃப்ட் சைடிலான்னு வரும். நெக்ஸ்ட்டு ஸ்பிளிட் செல், ஒரு செல்லையே ரெண்டாக பிரித்து கொடுக்கும். இதெல்லாம் நல்ல ப்ராக்டிக்கல். இது ஸ்பிளிட் செல்லுன்னு கொடுத்தீங்கனாக்கா ஒரு செல்லையே ரெண்டாக பிரிக்கும் மூணாக பிரிக்கும், இது மாதிரி பிரித்து கொடுக்கறதுக்கு ஸ்பிளிட் செல் யூஸ் பண்ணுறோம். மஜ்ஜி செல், ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்கிற கோடு எல்லாத்தையுமே எடுத்துறதுக்கு மஜ்ஜி செல்ன்றதை யூஸ் பண்ணுறோம். ஸ்பிளிட் டேபிள்னால் ரெண்டாகவே பிரிச்சுக்கிறோம், டேபிளையே நம்ம ரெண்டாக பிரிச்சிடுவோம், அதுக்கு அதை யூஸ் பண்ணுறோம். நம்மளுடைய எம்எஸ் வேர்டு ப்ராக்டிக்கல் இதோட முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு கிளாஸு எம்எஸ் எக்ஸலை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.